வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நம்மோடு கூட இணைந்திருப்பவர் திருவாளர் பெஸ்கி அவர்கள். நம்முடைய கல்லூரியிலே பிசிஏ டிபார்ட்மெண்ட்டிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். கணினி துறையிலே மிக அருமையாக பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் என்று இவரை நாம் சொல்லலாம். கணினியை பொறுத்த அளவில் எந்த டவுட்டு நம்ம எந்த நேரத்தில் கேட்டாலும் உடனே அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேராசிரியர். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே நாம் எந்தாவது அவரிடம் ஒரு உதவி கேட்டாலும் அவர் உடனடியாக நமக்கு செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியர் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார். அன்பு மாணவர் செல்வங்களே, இளைய உள்ளங்களே, இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள். உங்கள் கையில் மொபைல் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று நம்முடைய தமிழக அரசு இலவசமாகவே உங்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கையில் லேப்டாப் வச்சுருக்கிறீங்க. ஆக இதையெல்லாம் வைத்து கொண்டு சில பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கேம் ஆடுவாங்க, வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத காட்சிகளை, தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் வீட்டில் மட்டும் இல்லை, வாழ்க்கையை இழந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் கூட தற்கொலை கூட செய்து கொண்டார்கள். இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் ஊடகத்தில் மீடியாவில் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பள்ளியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு உயர்கல்வி நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். ஆக இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கணினி துறை வழியாக, ஊடகத்துறை வழியாக, அல்லது இன்டர்நெட் வழியாக பலவிதமான ட்ரெயினிங், டெவலப்மெண்ட், அல்லது பலவிதமான அறிவை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, எப்படி நாம் இந்த ஊடகத்தை அல்லது இந்த மீடியாவை பயன்படுத்தலாம், இப்படிப்பட்ட ஒரு சில சந்தேகங்களை நம்மோடு திருவாளர் பெஸ்கி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சிந்தனைக்கும் நாம் செவிமடுப்போம். வெல்கம் சார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த துறையை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் கணினி இல்லாமல் கிடையாது. இல்லை, என்கிட்ட கணினி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் நம்ம கையில் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மினி கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டரை விட அதிவேகமாக செயல்படக்கூடிய டிவைஸ்னே நம்ம அதை சொல்லலாம். சரி, இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு தேவையா அப்படின்னா ஆமாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஜென்ரேஷனில், ரியல் வேர்ல்டில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நாம் எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம துறையில் ரொம்ப திறம்பட செயல்பட முடியும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப முக்கியமானது. இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு, அப்போ நான் வந்து பிகாம் எடுத்திருக்கிறேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும்? எஸ், கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஆட்டோமேஷன் உங்களோட துறையில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூராக கம்ப்யூட்டர்லேருந்து க்ரியேட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். இதில் நீங்கள் பரிச்சயம் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட், உங்களால் அக்கௌண்ட்டை ஒர்க்காக ஈஸியாக பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் டேலி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேலி கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு அக்கௌண்டன்ட் ஒர்க்கை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நான் காமர்ஸ் துறையை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு உங்களால் சொல்லிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ எந்த இடத்துக்கு போனாலும், நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, இல்லை ஒரு சினிமா தேட்டர் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, புக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தேட்டருக்கு போகிறதா இருந்தாலும் புக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ மாணவர்கள் நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே தேவைப்படுது. நமக்கு அந்த ஒரு அருமையான விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூக் அப்படின்னு சொல்லுவாங்க, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது, பட் இப்போ தான் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா இந்த கொரோனா டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண மட்டும்தான் முடியும், இல்லை வீட்டிலருந்தே படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இந்த மூக்.
அது மூக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வயம் கோசரா இடெக்ஸ் இது மாதிரியெல்லாம் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாகின் பண்ணிவிட்டு ஃப்ரீ கோர்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்கள் துறை சார்ந்த புது டெக்னாலஜி இருக்கலாம் இல்லை கணினி துறை எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். தெர் ஆர் n நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆர் அவைலபிள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூ கேன் லேர்ன் அட் எனி டைம் எனிவேர். அதுதான் அதில் முக்கியம். ஸோ நமக்கு ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் அதில் நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் நம்ம எப்போ வேணாலும் இந்த மாதிரி கோர்சஸில் வந்துட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நான் எவ்வளோ தான் புதுசாக கான்செப்டை படிக்கிறேன் நான் புதுசாக நான் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் யூனிக்காக அடுத்தவங்களுக்கு முன்னால் என்னால் செயல்பட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இதை லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மூணு வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ ஒரு செமஸ்டருக்கு ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பேரில் ஒரு தனித்துவமான ஆளாக தெரிவிங்க. உங்களோட ரெசியூமேவை எங்கேயாவது போஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ரெசியூமில் இந்த க்ரெடிட்ஸ்லாம் ஆட் ஆக உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி கோர்சஸை படிக்க ஆரம்பிங்க. ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஸோ நம்ம படிக்கிறத எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். அது கம்ப்யூட்டர் துறையை சார்ந்ததை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வேர்ல்டில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது வந்து பியூராக கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நீங்கள் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண போகிற அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாலேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு மொபைல் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அந்த மொபைலை சர்ச் பண்ணுறதுக்கு பண்ணுறப்ப அது ரிலேட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெயில்ஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துட்ருக்கும். இதெல்லாம் எப்படி சார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் தான் பின்னால் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ வீட்டிலருந்து நிறைய இனஃப் டைம் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த 4 hours ஆன்லைன் கிளாஸஸ்ஸாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக அடிஷ்னலாக கோர்சஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கையில் மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃபி எடுப்பீங்க அல்லது டிக்டாக் பண்ணுவீங்க, உங்களுடைய திறமையை அப்படிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதுவே நீங்கள் அகாடமியில் நீங்கள் இந்த உங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற போது நிச்சயமாக நீங்கள் நிறைய ஃப்யூச்சர் சான்சஸ் அல்லது கரியர் டெவலப்மெண்ட்டை உங்களால் உருவாக்கிக்க முடியும். ஆக இன்றைக்கி கூட ஒரு 2017 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து ஒலிம்பியாவில் எனக்கு வந்து ஆடிட்டிங் ஃபீல்டில் வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். அப்போது அதுக்கு என்னம்மா க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி வாக்கின் இன்டர்வியூவில் என்னம்மா கேட்டாங்க அப்படின்னா ஃபாதர் டேலி இருக்கான்னு கேட்டாங்க, குட் கம்யூனிகேஷன் இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே என்னை வந்து ஜாப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கணினித்துறையிலிருந்து பேராசிரியர் பெஸ்கி அவர்களை அழைத்து உங்களுக்கு இந்த செய்திகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஆன்லைன் கோர்சஸ் அல்லது வாழ்க்கையில் இந்த கணினி வழியாக இந்த வணிகவியல் துறையில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போதும் நம்முடைய துறை வழியாக நீங்கள் பேராசிரியர் பெஸ்கி அவர்களை அணுகலாம், அவர் நமக்கும் உதவி செய்வார். ஆகவே நம்முடைய துறையின் சார்பாக பேராசிரியர் பெஸ்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.